வணக்கம் உறவுகளே, இன்றைய விருந்தினர் பகுதியினூடாக மீண்டும் இணைந்திருக்கிறோம். எப்பொழுதும் இன்றைய விருந்தினர் பகுதியில் தாயகத்தில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பது வழக்கம். அதே போல இன்றைக்கும் ஒரு ஆளுமையை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகின்றோம். யார் என்று சொன்னால், சித்திரக்கலை பயணத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி நாடகம் மற்றும் சிற்பக்கலை என்று சொல்லி பல்வேறு முகங்களை தன்னுள்ளே வளர்த்திருக்கக்கூடியவர் மற்றும் கலாபூஷணம், கலை ஞானச்சுடர் என்று பல்வேறு பட்டங்களை தன்னோகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒருவரைத்தான் இன்றைக்கு அறிமுகப்படுத்தப் போகின்றோம். செல்லத்துறை வரதராஜன் அவர்களை தான் உங்களுக்கு இன்றைக்கு அறிமுகப்படுத்தப் போகின்றோம். தொடர்ந்து பேசலாம் அவரையும் இணைத்துக் கொண்டு. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். நல்ல மாதிரி ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சரி, இப்படி இருக்கும் பொழுது பல்வேறு துறைகள் இருக்கிறது. பொதுவாக சித்திரைத்துறை மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகள் இருக்கும் பொழுது இந்த சித்திரக்கலை பயணத்தை தான் நாங்கள் தொடங்க வேண்டும், ஒரு சித்திரம் தான் எனக்கு சரியாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் எப்பொழுது இதை ஆரம்பித்திருந்தீர்கள்? சித்திரக்கலை வந்து ஒரு வரமுறை இருந்தாலும் அதை நினைக்க நெஞ்சு கீற முடிய அளவுக்கு என்னுடைய பாட்டுக்கு மனமுரண்டு கீறக்கூடியாக இருந்தது. அதனுடைய அதில் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் என்ற மனம் போன ஓக்கிட கை போன ஓக்கிட எல்லாம் எல்லா சுவர்கள் நிலங்கள் எல்லாம் கிறித்து கீறினேன். அது சின்ன பிள்ளையிலிருந்து என்னுடைய பாட்டு செய்தது. அப்புறம் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தெரிஞ்சது. வேறு சில கதைகள் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த கலை தான் மற்றவன் உதவி இல்லாமல் கீற முடிஞ்ச, கற்பித்தல் இல்லாமல் செய்ய முடிஞ்சதாக இருந்தது. அப்படியால் இந்த மாதிரி இதே பயணத்தில், இந்த கலை பயணத்தில் முதலாவது கலையாக நான் கொடுத்துக்கொண்டேன். நிச்சயமாக, இப்படி இருக்கும் பொழுது வெறுமனே ஒரு ஓவிய கலைஞனாக மட்டுமல்லாமல் ஒரு ஓவிய ஆசிரியராக வந்து நீங்கள் மாற்றம் பெற்றிருக்கிறீர்கள். இது வந்து எப்பொழுது நடந்தது? அதை பற்றிய அனுபவங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? நான் சின்ன பிள்ளையிருந்து படங்கள் கீறினாலும் ஆசிரியராக சித்திராசிரியர் வேணும் என்றால் அதற்குரிய சோதனைகள் எல்லாம் சித்தியடைய வேணும். கொக்குலிந்து கல்லூரியில் இசிஓயில் பாஸ் பண்ணி பிறகு ஏஎல்எம் படித்து அதுக்கு பிறகு கொழும்பு அரசின நுண்கலை கல்லூரியில் அங்கே 3 வருஷ படிப்புக்காக எங்களை ஹோல் பண்ணினவை கூப்பிட்டவை. நாங்கள் போய் இன்டர்வியூ எல்லாம் பின்னாண்டு சோதனைகள் எல்லாம் செய்து பாஸ் பண்ணி பல 3 வருஷம் படித்து அதுலேயும் பரீட்சைகள் பாஸ் பண்ணி பிறகு 1 வருடத்துக்கு பிறகு 3 வருஷம் முடிந்த பிறகு சர்டிஃபிகேட் கிடைத்தபடியால் நாங்கள் நேர்ம பரீட்சையை கொடுத்து சித்திராசிரியர் உதவ வேண்டிய அரசாங்கம் அழைத்தது. நான் அதன்படி அப்ளிகேஷன் போட்டு 1972 திருவண்ணாமலை இந்து கல்லூரியில் மே மாதம் 3ஆம் தேதி சித்திராசிரியராக நியமிக்கப்பட்டு முதன்முதல் நியமிக்கப்பட்டேன். நிச்சயமாக, இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு ஓவிய ஆசிரியராக மட்டுமல்லாமல் பல கோட்ட வலயங்களில் வந்து ஆசிரிய ஆலோசகராகவும் பணியாற்றியிருக்கிறீர்கள். அதை பற்றி சொல்ல முடியுமா? சித்திராசிரியராக கடமை ஆற்றிய ஒரு பாடசாலையில் மட்டும்தான் நான் ஆசிரியராக இருந்து கற்பித்தல் செயற்பாடுகளை ஈடுபட்டது. ஆனால் ஆசிரியர் ஆலோசகராக வந்த பிறகு அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 14 வருடங்கள் நான் கடமை ஆற்றுகிறேன். யாழ்ப்பாண வலயம், கோப்பாய் கல்விக்கோட்டம், ஒடுவில் கல்விக்கோட்டம், இருபாலையில் ஒரு வலயம் இருந்தது, கல்வி வலயம், அது இப்பொழுது இல்லை. இவர்களெல்லாம் நான் ஆசிரியராக கடமையாற்றினது. எல்லா பாடசாலைக்கும் போய் தரிசித்து சித்திராசிரியர்களுக்கு சில ஆலோசனை வழங்கி மாணவர்களுக்கும் வித்தியாசமான படங்கள் எல்லாம் வரை முறைகள் எல்லாம் எவ்வளோ தூரம் அவர்களுக்கு அதை செலுத்த முடியுமோ அவ்வளோதான் செய்துதான் அந்த ஆசிரியர்களாக செயற்படுறான். சரி, அப்படி இருக்கும் பொழுது சாதாரணமாக ஒரு ஓவியக்கலை என்பது எல்லோருக்குமே வந்துவிட முடியாத ஒரு விஷயம். அதுலேயும் ஒருவரை பார்த்து அவரை போலவே வரையக்கூடிய பண்பு என்பது எல்லோருக்குமே இருக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒருவரை பார்க்கிறீர்கள் என்றால் அவரை போலவே ஒரு உருவத்தை வந்து உடனடியாக வரைந்து விடுவீர்கள். இதில் இருக்கக்கூடிய ஏதாவது நுட்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? இந்த கேள்விக்கு வாயால் மட்டும் விட சொல்ல முடியாது. வரைந்தால் தான் யாருக்கும் விளங்கும், வரைந்து காட்டினால். ஆனால் நேர காலத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்து கொள்ளவனும். அந்த விதத்தில் நான் இப்போ ஒரு மகாத்மா காந்தி என்றால் ஒரு மயிரில் ஒரு முண்டந்தலமாக கீறி வட்டமாக கீறி காதை போட்டு கண்ணாடியை போட்டு மூக்கு போட்டு அதுக்கேற்ற மாதிரி மீசிகளை போட்டு ஒரு சால் மாதிரி போட காந்தி உருவம் வரும். பாரதியார் என்றால் தரப்பாக போட்டு ஒரு மீசியை போட்டு கண் கொஞ்சம் முழுசி பார்க்கும், முழித்து பார்க்கும் அவர்களை கருப்பு கோட்டம் போட்டால் பாரதியார் வரும். ஔவையார் என்றால் ஒரு கிளவி ஆக்குகிறி குறி வச்சு பெட்ரோல் போட்டு ஒரு உத்திராக்க மாலை போட்டு தானே ஔவையார் தானாக வரும்.
இயேசு தர்மம் அப்படித்தான் நடுவுத்தியாக அப்புறச்சப்படி திறமையில போகவிட்டு தாடியும் மீசையும் விட்டு அவற்றுக்குரிய ஆடையை போட இயேசு தர அப்படியே கீற முடிஞ்சிடும். புத்த வருமானம் அப்படித்தான், அதுக்கு தலை அது இருக்கிற முறை அது ஒருத்த காவியோட அதுகளை ரெண்டு செய்ய படம் சொல்லாமலேயே விடாங்க கீறுப்படம். அது அது மாதிரி சாதாரண ஆக்களுக்கு இருக்கிற அவைகள் இந்த தோற்றங்களுக்கு கொஞ்சம் கடினம்தான். ஆனால் சில 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 மனிதர்கள் பார்த்து கிற சுகமாக கிடக்கூடியவர்களுக்கு முகாம் வந்து சில வேற்ற தோட்டங்கள் எப்படி கிருந்தாலும் வர கஷ்டப்படும். அதுக்கு நல்ல ஆறுதலாக இருந்து கீறியும் இல்லைன்னு தான் அந்த உருவத்தை எடுக்கலாம். ஆனால் அப்படியே கிடை முடிய முடியும் கிற முடியும். அதை எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருந்தாலும் எனக்கு இன்னும் தெரியவில்லை அந்த வரமுறை தேவையில் பார்த்தோன்னா அண்ணன் கொண்டு படம் தக்கிற படம் ஆள் ஒரு பார்க்குது அது கடவுள் செயல். சரி, நல்லது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பாடசாலைகள் மற்றும் கோவில்களில் வந்து நீங்கள் பல ஓவியங்கள் வந்து வரைந்திருக்கிறீர்கள். இப்படி இருக்கும் பொழுது அதில் வந்து உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஓவியம், அந்த ஓவியத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களை சொல்ல முடியுமா? கோப்பாய் கிறிஸ்திய கல்லூரியில் கனவரணங்களுக்கு முன்னம் அங்கே அதிபராக இருந்த அகிலதாஸ் என்ற அதிபர் தான், அவர் தான் சில படங்களுக்கு கீற கேட்டது. அதில் இயேசு கிறிஸ்துனார் அந்த ராஜ்போசன விருந்து படமும் மற்றது இந்த பகவத்கீதையில் கண்ணவரவாத்மா அர்ஜுனனுக்கு இந்த விசுவரூபம் காட்டி அந்த உபதேசிக்கும் காட்சியையும் இப்பொழுது மனதில் ஞாபகம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த படங்கள் நல்ல கருத்துக்களை சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கின்றன. அப்போ அது இனி அதில் வரையும் போது எனக்கு என்னையே நான் மறந்து அதை இந்த வழிபாட்டில் மாப்பிள்ளர் உணர்வு கொண்டு வரும். அப்போ நான் படங்கிற மாப்பிள்ளை இல்லாமல் பிரார்த்தனை இருக்குமா போல கடவுளையே சிந்திக்குமா போல கடவுள் அருள் நேர கிடைக்குமா போலான ஒரு உணர்வோடு தான் அந்த செயல்பாடு நான் செய்கிறது. அதனால் படங்கிறது படங்கள் தோற்றமாக நல்ல மாதிரி வருவது மட்டும் சுவரில் வர மட்டுமல்ல மனதில் ஒரு அமைதியும் ஒரு தெய்வ சிந்தனையும் வந்து சேரும். நிச்சயமாக. இப்படி இருக்கும் பொழுது கடதாசி அதை தாண்டி சுவர்களில் வரையக்கூடிய ஓவியங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இந்த கோவில் சப்பரங்களில் வந்து பல ஓவியங்கள் வரைந்திருக்கிறீர்கள், அதை பற்றிய அனுபவத்தை சொல்ல முடியுமா? சப்பரங்களுக்கு வந்து இவர்கள் கேட்பார்கள், சப்பரத்தை நிப்பாட்டி நிற்க மீனண்டுகிறதல்ல ஒவ்வொரு துண்டு துண்டாக இருக்குது, அது பெரிய நீட்டு பலகைகள் போல துணியால் அடிச்சிருப்பாங்க, அதை கொண்டு அடுக்கி கவனமாக வச்சு போட்டு அதை அதை அப்படியே அந்த கணக்கு தெரிஞ்சு கீற அது உருவங்கள் எல்லாம் வந்துடும். பிறகு சாத்தி ஒரு சுவரில் சாத்தி போட்டு பகுதி பகுதியாக்குறது பிறகு கொம்போஸ் பண்ணி எடுக்கிறாரு இருக்க படங்கள் வரும். அது அந்த அளவு பிரமாணங்கள் இருக்குது. இப்போ அது உதாரணம் என்னென்னா இந்த கர்நாடக சங்கீதத்துக்கு இந்த கற்பனாசிரம் செய்யும்போது என் சங்கீதம் படிக்கும் போதும் தாளம் போட்டு படிக்குமா போல் சித்திரத்துக்கும் ஒரு கணக்கு அளவு பிரமாணம் இருக்குது. அது அந்த கர்நாடக சங்கீதம் படித்து வாரைக்கு தெரிஞ்ச மாதிரி தாள வரிசைகள் ராகங்கள் இந்த தன்மையில் தெரிஞ்ச போல இதுக்கும் தண்ணியறியாமல் ஒரு அளவு பிரமாணம் வேலை செய்யும் மனதுக்குள்ளையும் கையிலையும் அந்த உதவியோட படம் கூறி போடலாம். பெயின் பண்ணுறதுன்றதை வந்து வர்ணம் தேடுதல் நீண்ட கால பயிற்சி பயிற்சியால் நல்ல மாதிரி எதையும் சாதிக்கலாம். இப்போ சேர்க்கஸில் நூல் மெல்லிய கயிற்று நடந்து போகும் நம்ம சில பொம்பளை பிள்ளைகள் குடையும் பிடிச்ச கொண்டு சில பேர் அப்படி தரவுகளை தொங்கி விடணும். அதுபோல் அதெல்லாம் பயிற்சியால் வந்து சும்மா வராது. நிச்சயமாக. இப்படி இருக்கும் பொழுது பயிற்சி என்ற ஒன்று எடுத்தால் நிச்சயமாக எதை வேணுமென்றாலும் சாதித்து விட பயிற்சி பண்ணணும் பண்ணால் அது எதுவும் வரும். நிச்சயமாக. இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நிச்சயமாக இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டம் வேறு. இப்பொழுது ஒரு ஓவியக்கலையை வந்து நாங்கள் பயில வேண்டும் என்று சொன்னால் ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதற்காக இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஓவியராக வேண்டும், ஒரு ஓவிய கலையில் வந்து நாங்கள் திகழ வேண்டும் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது நீங்கள் சந்தித்திருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் பற்றி சொல்ல முடியுமா? படங்கள் அதாவது நான் படங்களுக்கு வந்த காலத்திலேருந்து இடையெல்லாம் வந்து ஒவ்வொரு பிரிச்சு தானே கேட்குறீர்கள். அதை என்ன சொன்னால் ஒரு மனிதர் எந்த காரியம் செய்ய முன்னம் அநேகமான காரியம் தொடங்க கொண்டுமே அநேகமானவே புத்தி சொல்கிற மாதிரி சில இடங்களில் தருவினம். படங்களுக்கு வைக்கலையோ அதுகளை இதெல்லாம் செய்யலையோ சில பேர் வந்து அப்படி இப்படின்னு சொல்ல பார்ப்பினம். ஒரு கலைப்படைப்பு வந்து வடிவாக முற்றுமுழுதாக முடிக்காமல் அதுக்கு முடிக்க கொண்டால் ஆறாவது அபிப்பிராயம் சொன்னால் எந்த பொறியாக்களுக்கும் கஷ்டம் சொல்கிறவைக்கும் இல்லைங்க. ஏனென்றால் அது கலைகள் வந்து ஆரம்பத்தில் மெல்லாம் தொடங்கி முடிவில் வரையக்கலாம்.
தன்னுடைய உண்மையான வடிவுகளையும் லட்சணங்களையும் கருத்துக்களையும் அது காட்டும். இப்போ நாங்கள் நல்ல சமையல் சாப்பாடுன்னு சொன்னால் மச்சங்களோ மரக்கறிகளையோ கொட்டிக்கொண்டிருக்கீங்களே துண்டுண்டு அப்படியே அடுப்பில் சமைக்கக்கூட நம்ம போடைகளையே சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லி அது சமைச்சு முடிஞ்சு மேஜைக்கு வர வரும். அது மாதிரி தான் இது சரியாக முடிஞ்சால் அப்புறம் அது எல்லா சிறப்புகளும் தானாக வந்து நிற்கும். அப்படி இருக்கும் பொழுது ஓவியத்தில் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு புள்ளி தானே இருக்கும், முடிக்கும் பொழுது தான் அந்த ஓவியம் முற்று பெறும் பொழுது தான் அதை பற்றிய விஷயங்கள் தெரியும். இப்படி இருக்கும் பொழுது பொதுவாக ஓவியம் என்று சொன்னாலும் சரி அல்லது ஒரு சிற்பக்கலை என்று சொன்னாலும் அந்த சிற்பத்துக்கு அல்லது ஓவியத்துக்கு வந்து உயிரோட்டம் கொடுக்கக்கூடியது கண்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த கண்களை வரையும் பொழுது என்ன மாதிரியான நுணுக்கங்களை வந்து கையாளுகிறீர்கள்? அதுக்கு நுணுக்கம் எப்படாது அது ஒரு மதத்துக்கு போட்டு அக்கள் கண் வழக்கமான உள்ள ஆக்கள்ட கண் போல போட அந்தந்த இடத்துல நிற்க வேணும். மேலும் இடம் மாறி போகக்கூடாது. சரியான முறையில் அந்தந்த இடத்துல அந்தந்த பொருளாக காது கண் மூக்கு எல்லாம் நிற்க இருக்கிற அது சரியாக ஆட்டோமேட்டிக்காக வரும். அது அழகு படுத்துற என்றால் அது இதுக்கண்டு மினக்கட்டு புருவங்கள் இதுகளை கொஞ்சம் மினக்கட்டு செய்தால் மித்தந்திரமான கண்களோ முகங்களோ வரைய முடியும். வரைகிறது வழக்கம் அதுதான். சரி, இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த ஓவிய கலையையும் தாண்டி இந்த நாடகங்களில் வந்து அரங்கேற்றி இருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய நடித்திருக்கக்கூடிய நாடகங்கள் இவையாக இருக்கிறது, அதில் உங்களுடைய கதாபாத்திரம் பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஓ, சொல்கிறேன். அது நான் ஓவியல் படிக்கிற காலத்தில் இன்னொரு என்னுடைய நண்பனுடன் கொக்குல் பிரம்மணியோட பிரம்படி என்ற இடத்துல இப்படி நாடகங்கள் நடிக்கணும் என்னையும் வந்து நடிக்கச்சு கேட்டார் அவையாரை சொல்லி. அந்த என்னுடைய நண்பன் கூட்டிக்கொண்டு காட்டினால் அங்கே நாடக ஆசிரியர் பழகி கொண்டிருக்கிறார், நடிகர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு சித்திரம் வரைகிற மாதிரி நடிப்புகளும் கொஞ்சம் வரும். அப்போ அவை அது தெரிஞ்சால் அதை கூட்டிக்கொண்டு போனது அங்கே போனால் ஜீவகாரணியம் ஒன்று நண்பர் இருந்தார், அவர் நடிப்புகளை சொல்லித்தந்தார். அதுபடி நான் நடிக்க வழிகிட்டால் கதாநாயகன் வேடம் சிலங்களில் பண்படவும் நடிக்க வேண்டி வந்துட்டு சொல்ல பயமாக கிடக்கு. அப்படி மற்றது இதுகளெல்லாம் வந்தது நடித்த நான் நடித்தால் கதராயன் படத்தில் ஒரு இது என்று சொன்னால் மனவிலங்கின்ற ஒரு நாடகம் வந்தது. அது சமூக நாடகம் தான். கொக்குல்களுக்கு நாமங்கள் பள்ளிக்கூடம் ராமகிருஷ்ணன் படத்திலும் முறை தின்னார்கள். அப்போ ஜீவாரணி தான் நாங்கள் சொல்கிறோம். அவர் வந்து பழக்கிறவர். இதில் ஒரு கட்டத்தில் மேடையில் சிவபெருமானுக்கும் மாதவியாருக்கும் இன்னொரு நண்பரும் போட்டிக்கு நடனமாக இருந்தாங்கள். அவர் நடனக்கலை வந்து எனக்கு முறையான பயிலாட்டியும் சினிமா படங்களில் வாரங்களை பார்த்து கொப்பி பண்ண எனக்கு தெரியும். கண் பார்த்தால் கண் செய்ய வேண்டாம், கண் பார்த்தா கை செய்ய மாதிரி அந்த மாதிரி பாவனை பண்ணி நடித்து போடுறது நல்ல வரவேற்பு கிடைக்கும். சிவபெருமான் வேஷம் ஒரு நடனமான காட்சி. அப்போ இதிலேருந்து சனங்களுக்கு வரதராஜன் மாஸ்டருக்கு நடனக்கலையும் தெரியுதோண்டு தெரியும் போலடை கண்டு இணைப்பினம். மற்ற இதே மாதிரி இன்னொரு கட்டம் ஒரு படத்து அகத்தியர் படத்தில் வந்து ராவணனும் அகத்தியரும் போட்டிக்கு படிக்கிற கர்நாடக சங்கீத பாட்டு இதை பொன்றிடு என்ற பாட்டு போட்டிக்கு சிலவரிசையும் பிரிக்கு செய்வினம். அதையும் இன்னொரு சங்கீத மாதோடு சேர்ந்து நான் அதில் ராவணன் வேஷம் போட்டு அந்த நாடகத்தில் கதையோடு செய்து அந்த கட்டம் அதையும் நடித்தேன். நான் நடித்தால் ஜனங்களை ரெண்டு சந்தோஷம், ஜனங்கள் உண்மையிலே எங்களை பாராட்டுது. ஒன்று மேடையில் இந்த சங்கீத பாட்டுகளை அப்படியே சுகமாக படிக்கக்கூடியதாகவும் போட்டியாக படித்தது அதுகளெல்லாம் தேசிய யாருக்கும் கிடைக்காத ஒரு அனுபவங்கள் தான். இந்த ரெண்டு அனுபவங்களும் இதை போல் வேறு வேறு நாடகங்கள்லாம் இதே மாதிரி வேஷங்கள் எல்லாம் வந்தது. ராவணன் மாதிரி கதாநாயகன் வேஷத்தில் இந்த சோகக்கட்டம் அப்படியான கட்டங்கள் அதுகளெல்லாம் நடித்தது. இந்த பெண்படங்கள் போட்டு நடித்த காட்சிகளும் ஞாபகம் இருக்குது. பின்னர் ரெக்கோட்டை போடணும் பாட்டு பிடிக்கும் அது மாதிரி அவனையும் பிடிச்சி நடிக்கிறோம். நடித்தால் எங்களுக்கு வேஷம் போடுறதுக்கு மேக்கப்புக்கு அதே கொக்கருக்குள்ள நாகலிங்கம் என்ற கூட்டாளி இருந்தார். அவர் எனக்கும் ஒரு கூட்டாளி, ஜீவானைக்கும் ஒரு கூட்டாளி தான். அது எங்களுக்கு முறையாக வேஷம் போட்டு விடுது நாடகத்துக்கு கொண்டு வரதுக்கு. அப்போ எனக்கு வயது கிட்டத்தட்ட 17. நல்ல முறையான நல்ல லட்சணமாக போட்டார். பார்த்தால் என்னையே கண்ணால் வந்து அடையாளம் தெரியல. நான் வந்து நடிக்க அநேகமானவன் தாறுமாறாக நினைக்க வழிக்கின்றன. என்ன சின்ன தார் ஒரு படிப்பார் பொம்பளை கண்டு அது இப்படி சொல்கிறதே எனக்கு வைக்கவாங்க. ஜனங்கள் இப்போ எந்த காலம் வாக்கள் நான் எதையும் வேறாட்டாக யோசியானம் கேலி பண்ணத்தான் நிற்பினோம். ஆனால் அங்கே நாங்கள் போட்ட விவசாயத்துக்கு இவ்வளோ தூரம் ரசிப்பு இது மேக்கப் பண்ணின அந்த கட்டிக்கார நாரங்கண்ணெல்லாம் இன்றைக்கு நான் நன்றி சொல்லுவேன். அந்த இதத்தோடு நான் அப்படியே மேக்கப் போட்டு வர என்னை பார்த்து சில எல்லாம் பார்த்து உண்மையிலேயே பொண்ணு நினச்சி கதைகளை அப்படி இப்படி கதைக்கப்படுகிட்டவன் பிறகு விஷயத்தை விளங்கப்படுத்த எல்லாம் நோமலுக்கு வந்தது. அப்படி நாடக கலைகளிலும் நாடகங்களிலும் மூட நாடகங்களிலும்
மக்கள் இந்த நேரடி பாராட்டுகளை காணக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் வந்தது. அதை இன்றும் மறக்க முடியாது. நிச்சயமாக ஒரு பழைய நினைவுகளாகவே இருக்கிறது. சரி, இப்படி இருக்கும் பொழுது கலாபூஷணம் விருது என்பது உங்களுடைய கலை பயணத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். அதே போல உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய விருதுகள் பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஓ, சொல்றேன். வசாவடான் மத்திய மகா வித்தியாலயத்தில் நடராசாசகர் அதிபதியாக இருந்தவர். அவர் குடும்ப சிறியை சேர்ந்தவர். அவர் சில படங்கள் என்ன கொண்டு கீறினார். அப்போ நான் படங்களுக்கு கீறி கொண்டு கேட்கல, நான் வேகமாக படங்களை கீறி முடிக்கிறதை பார்த்துட்டு எல்லாம் வரணுங்கிறத நேராக பார்த்துட்டு ஒரு நல்ல பிராடுக்கு ஏற்பட்டுடுது. அதை வச்சுக்கொண்டு அப்புறம் ஒரு விழாவில் ஓவியமணி என்ற பட்டம் தந்தார். அது பாடசாலை சமூகம் வழங்கினது. நல்ல அவையின் தலைமையில் கிடைச்சது. அதுவும் சந்தோஷம். பிறகு மகளிர் மகா வித்தியாலயத்திலையும் ஒரு அதிபர், அப்படி பேர் கொஞ்சம் இப்போ மறந்து போச்சு எனக்கு, அவரும் எனக்கு தந்தது ஓவிய கைதறி என்று ஒரு மெடல் மாறி ஒன்று தந்தவர். மெடல் ஒன்று, அதுவும் நான் சந்ததப்படுத்தேன். இதுக்கு பிறகுதான் கலைஞான சுடர் என்று சொல்லி நல்லூர் பிரதேச செயலகம் கலப்பேரவை எங்களுக்கு வழங்கினார் எனக்கு. அது சந்தோஷம். அவை என்னென்று நான் கீழ்ற படங்களை அவைகள் பார்த்து மட்டுமல்ல, இன்னொன்று அந்த பிரதேசத்தில் ரெண்டாம் படம் படங்களை பற்றி கீறி ஏதோ கிருமதை பார்த்துட்டு அவை இந்த நாலு படங்களையும் பார்த்துட்டு தந்தினோம். அதே மாதிரி உடுவில் கல்விக்கூட்டம் அந்த பிரதேச இலகத்தில் அங்கேயும் சில பேர் உத்தியோகத்தினர் வந்து பார்த்துட்டு படங்களை நான் கிருமதை பார்த்துட்டு செடிகளெல்லாம் பார்த்துட்டு ஞானயந்தல் விருது ஒன்று தந்தினோம். இவ்வளவு நடந்து முடிஞ்ச பிறகுதான் இந்த கலாபூஷணம் விருது கலைஞர் வந்து கேட்டோம். நீங்கள் உயர்ந்த படங்கள் இருந்த கோயில்கள் பாடசாலை நீங்கள் கண்டு கேட்டோம் கேட்டார்கள் நான் சொன்னேன். சொன்ன உடனே எல்லாம் போய் பார்த்து அநேகமாக அவையில் பார்த்துட்டு பிறகு கலாபூஷணம் விருதையும் தந்தனம். அதில் ஒரு உண்மையை சொல்லணும், அவை தான் கேட்டவை. கலாபூஷணத்துக்கு நீங்கள் யாரும் எழுதி விண்ணப்பித்தால் கிடைக்கும் என்றவை தான் கருத்து சொல்ல. எதையும் போய் கேட்டு போகிற அளவுக்கு இந்த மனம் விடாது. ஆனால் எல்லோரும் வந்து கஷ்டப்படுத்த மாதிரி சொன்ன முடியாது. ஆனால் உண்மையாக தான் சொல்லணும். சும்மா எழுதினார் இப்படி கலாபூஷணம் விருதுக்கு இப்படி இவ்வளவு இல்லாமல் இருக்கண்டு உடனடியாக அது உடனே கலாபூஷணம் விருது கிடைச்சது. அப்போ இதுகளெல்லாம் அந்த மற்றவர்கள் கொடுத்த அரசாங்கமும் பொதுமக்களும் கொடுத்த ஒரு அங்கீகாரம் என்று தான் என்னால் முடியுது. அது கடவுள் ஆரம்பத்தில் தந்த அங்கீகாரம்தான். அந்த வரம் பிறகு மக்களால் கவரப்படுது. இறைவனால் வணங்கப்படுவது எது வழங்கப்படுவது லேசில் அளிக்கப்பட முடியாதோண்டாக இருக்கும். அது தெய்வமின தந்தபடியான் அதை வச்சுக்கொண்டே நான் சில காரிய நல்ல காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டும் இருக்கும். இப்போ நிச்சயமாக இருக்கும் பொழுது இப்பொழுது வளர்ந்து வரக்கூடிய ஓவியர்களுக்கு அல்லது இந்த ஓவிய கலையில் வந்து தாங்களும் ஒரு முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கிறது? இதை அந்த இளைஞர்களுக்கு எந்த ஆண்களோ பெண்களோ பிள்ளைகளோ சின்ன பிள்ளைகளோ இருந்தாலும் இவன் நான் சொல்லிய விடயத்தை இன்னும் கவனித்து கேட்பது நல்லது. என்று சொன்னால் பிறந்த மனுஷர் எல்லாரும் இறப்பது உண்மை. இன்னும் அப்போ இந்த அநேகமான இப்படி வந்து தோன்றி மறையினமையுடைய வேறு ஒரு அடையாளங்களும் இல்லா போகுது. ஆனால் கலையோடு பிறந்தவைகளுக்கு எப்பவும் அவை இறந்து போனாலும் அவை இந்த கலைப்படைப்புகள் கலை சம்பந்தமான விடயங்கள் அவ்வளவும் அழியாவரம் பெற்றிருக்கும். இந்த சங்கீதத்தில் எம்.கே.டி.ஆர். ராஜபாவதர், இந்த பி.யு. சின்னப்பா, அவைகள் மதியார் மகாலிங்கம், ஜி.எம். சவுந்தரராஜன், சீராளு கோவிந்தரராஜன், மற்றது கண்டசாலா என்று கனவே இருக்கணும். பெண்களுக்கு ஜிக்கி என்றும் மற்றது எம்.எல். வசந்தகுமாரி, எம்.எஸ். சுப்புலட்சுமி என்று சங்கீதாரர். அவை இந்த பாட்டுகளும் படத்தில் வந்து நடிப்பு காட்சிகளும் இப்போவும் இருக்கு. இதே மாதிரி சிற்பங்களில் இந்த வெளிநாடுகளில் சில கோவில் வழியே மரிய மலையல் வழியே மரிய உருவங்கள் மட்டுமில்லை எல்லாம் செய்திருக்கிறார்கள். சும்மா கற்களையும் மரங்களையும் செதுக்கி பொழிஞ்சு உருவகப்படுத்தி செய்து தெய்வ ரூபங்களை காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் இல்லாமல் போனாலும் அவை செய்த கலப்படங்கள் இருக்கு. அப்போ இதே மாதிரி திரைப்படங்கள் நடித்த வெற்றி நடிப்புகள் அப்படி சித்திரங்களும் அது மாதிரி என்னென்னு சொன்னால் எத்தனையோ சீரியா ஓவியம், அஜந்தா ஓவியம், தம்புள்ள உள்ள கூறு சித்திரங்கள், மற்ற சில கோவில்கள் வரைந்த இடங்கள் இருக்குது. சில கோவில்கள் படங்கள் திருவோணமலை, இங்கே மற்றது யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கந்தசாமி கோயில். அப்போ இதில் வரந்தாக்களுக்கு அவை இல்லாமல் போனாலும் பேர்கள் இருக்குது. அவை இந்த பேருக்கு அவை ஆதப்பட்டு இல்லை, அவை அடையாளப்படுத்துறதுக்கு இருக்குது. இதே மாதிரி என்னையும் கோயில்களில் வழங்குறவும் பாடசாலைகிறவும் கேட்டுக்கணும் நான் கேட்குறேன். நான் எனக்கு ஒரு சந்தோஷம் ரெண்டாவது என்ன மன இதுன்னா
இல்லாத போகிற காலத்திலையும் நாங்கள் கீர்ந்த படங்கள் அழியாமல் இருக்கும். அந்த சில பள்ளியிடங்களில் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு அழிச்சு போடுது, வேறு நோக்கங்கள் அப்படி இருந்து போய்களில் படங்கள் இல்லாமல் போகும். ஆனால் கலையில் அழிஞ்சாலும் தொட்ட கலையால் இல்லாது கலைகள் இருக்கும். கடவுள் இருக்கும் வரையும் உலகத்தில் கலைகளும் இருக்கும், கலையை படைத்த வைத்த பெயரும் இருக்கும், நினைவுகளும் இருக்கும். அப்படியால் இதுக்கு தான் சொல்கிறேன், நீங்காத நிலவலைகளோ ஏதோ அப்படி சொல்கிறது. நிச்சயமாக இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் இல்லாவிட்டாலும் எங்களுடைய கலைகள் எங்களுடைய பெயர்களை சொல்ல வேண்டும். இப்படியான விஷயங்கள் தெரிஞ்சது பொறுக்கோம். அப்போ அப்படியே இதுகளெல்லாம் அந்த இளம் சமுதாயம் நினைச்சு கலைகளில் துணிஞ்சு இறங்கி உலகத்தில் சும்மா அப்படி இப்படியான எண்ணங்களுக்கு இரையாகாமல் அப்படியே ஒரே மனதாக இருந்து கலைகளை செய்தால் அது அவைக்கு இப்பிறப்பிலேயே சுவர்க்கம் கிடைச்சதுக்கு சரி. நிச்சயமாக இவ்வளவு விஷயத்தையும் முக்கியமாக உங்களுடைய இந்த ஓவிய பயணம் தொடர்பான அனுபவங்கள் எல்லாவற்றையுமே இன்றைக்கு எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. பல சிரமங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு சமூகம் அளித்திருந்தாலும் பல விஷயங்களை எங்களுக்காக சொல்லியிருக்கிறீர்கள். இன்றளவும் எப்பொழுதும் உங்களுடைய ஓவியக்கலை போல மற்றவர்களும் இதை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையிலும் முன்னேற வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நாங்களுமே வாழ்த்துக்களை சொல்கின்றோம். நன்றி. ஓவியக்கலை பற்றி பல விஷயங்களை இன்றைக்கு எங்களோடு பகிர்ந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவுமே ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு ஆளுமையோடு அடுத்த இன்றைய விருந்தினர் பகுதியோடு உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் மது.